வெல்கம் டு காஷன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1000 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க, அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கேன். இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து லைக் நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல அவுட்லைன்கான ஸ்டைல் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் HTML என்ன டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அதில் என்ன எலமெண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். HTML H2 அப்படின்ற எலமெண்ட்ல காசியம் இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த H2 அப்படின்ற எலமெண்ட் தான் நான் வந்து CSS வந்து எழுத போறேன், ஓகேவா? ஸோ இந்த H2 அப்படின்ற எலமெண்ட்டை அங்கே CSS சூஸ் பண்ணி அவுட்லைனோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டாட்டட் அதாவது அவுட்லைன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். பார்டர் அப்படின்றது அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம், அந்த பாக்ஸுக்கு மேல இன்னொரு லேயரா இன்னொரு லைனை கிரியேட் பண்றதுதான் இந்த அவுட்லைன் அப்படின்றது. ஸோ இந்த அவுட்லைனுக்கான ஸ்டைல் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்லைன் -ஸ்டைல் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இந்த அவுட்லைன் -ஸ்டைல் கோலன் அதுக்கான வேல்யூ என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்டர் பார்த்தா அதே வேல்யூ தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாலிடு, டபுளு, டேஷு, டாட்டடு அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய வேல்யூஸ் வந்து இருக்கு. அதுல இந்த டாட்டட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். டாட்டட் அப்படின்றது கொடுத்ததுனால எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காசியம் இன்ஃபோடெக் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு டாட் டாட்டடா இந்த மாதிரி லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அவுட்லைன் அப்படின்றது. இதுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் கோடிங் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பாடியில H2 அப்படின்ற எலமெண்ட்ல காசியம் இன்ஃபோடெக் அப்படின்றத எழுதியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை இந்த H2 எலமெண்ட்டை CSS பண்றதுக்காக ஹெட்ல இருக்க ஸ்டைல் அப்படின்ற இந்த டேக்ல H2 அப்படின்றத சூஸ் பண்ணி அவுட்லைன் -ஸ்டைல் கோலன் டாட்டட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுனால எனக்கு இதுக்கான அவுட்லைன் வந்து பாத்தீங்கன்னா டாட் டாட்டடா வச்சு எனக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரி டிவ் அப்படின்ற எலமெண்ட்ல காசிவ் இன்ஃபோடெக் அப்படின்றத கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு சாலிட் அவுட்லைன் வந்து எனக்கு கிடைக்கணும். ஸோ அப்போ அவுட்லைன் -ஸ்டைல்ல என்ன வேல்யூ கொடுத்தா இந்த மாதிரி சாலிடா உங்களுக்கு கிடைக்கும், அதான் உங்களுக்கான க்வெஸ்சன். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து லைக் டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் லைக் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா, இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க, எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.